இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது ஒரு 500 லிட்டர் கெபாசிட்டி இருக்கக்கூடிய டில்டிங் பாயிலிங் பேன். இதுல யூஸ்வலாவே ரைஸ் வெஜிடபிள்ஸ் மீட்னு எதெல்லாம் பாயில் பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். சரி, இதெல்லாம் யூஸ்வலா பண்றது தானே, நம்மளுடைய மெஷின் தான் ஒரு ப்ராப்பர் எஸ் எஸ் பாடியோட சுத்தி இருக்கக்கூடிய சர்க்கம்ஃபரன்ஸும் ஒரு உள்ளன் பேக்கிங் கவரிங்கோட மேல நம்ம க்ளோசிங்கும் கொடுத்துருக்கோமே, இதுல நம்ம ஏன் ஒரு பிரியாணி பண்ணி பார்க்க கூடாது? நம்ம க்ளோசிங் எஃபெக்டும் மேல இருக்கிறதுனால நம்ம ஹீட் லீனியரா கீழ இருந்து மேல டிரான்ஸ்பர் ஆகி மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஒரு தம் கொடுக்கற ஒரு எஃபெக்டுமே கொடுக்குமே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நாங்க பிரியாணி பண்ணோம். ஒரு 10 kg ரைஸ் அண்ட் ஒரு 10 kg மீட்டை போட்டு நாங்க இந்த பிரியாணி நாங்க ட்ரை பண்ணோம். ஆக்சுவலா பாருங்க, இந்த பிரியாணி ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. நல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் அதுல இருக்கக்கூடிய மீட் அண்ட் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா குக்கா இருந்தது. எஸ்பெஷலி சுத்தி இதை அடியும் பிடிக்கல அண்ட் மேல அந்த க்ளோசிங் எஃபெக்ட்னால அந்த தம் எஃபெக்டும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த சீரக சம்பா பிரியாணி. சோ நம்ம ஒரு அலுமினியம் வெசல்ல நம்ம இதை வச்சு நல்லா கிண்டி நம்ம பண்றதை விடவே இந்த எஸ் எஸ் பாடியில நம்ம இதை சூப்பரா இன்னும் ஃபுட் சேஃப்டியோட நம்ம சூப்பரான ஒரு பிரியாணியும் ரொம்ப நல்லா பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ இது எஸ்எஸ் கவரிங்ல டில்டபிள் பாயிலிங் பேனா இருக்கிறதுனால ஈஸியா ஒரே ஆள் இது அத்தனையுமே ஹேண்டில் பண்ணிக்க முடியும். ஒரு 3-4 பேர் ஒரு குண்டாவை தூக்கி ஒரு பெரிய பர்னர்லாம் வச்சு கஷ்டப்பட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ டைரெக்டாக ஒரு ஹாட் வாட்டர் கனெக்ஷன் ஒரு பைப்லைன்லேயே கொடுத்துடலாம். ஒரே ஆள் இதை ஈஸியாகவும் வாஷ் பண்ணிடலாம். இது கூடயும் ஒரு அட்டாச் வாட்டர் ஃபாசட்டும் வந்துடுது. ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் குக் பண்ணுறதுக்கு அவங்களுடைய அனுபவத்தை மேம்படுத்துறதே ஒரு நோக்கமாக வச்சு செயல்படுற நாங்கள் எம்எம் கிச்சன் கேஸ்டருங்கிற பிராண்டில் இந்த மிஷினை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ.